மக்களே எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மதியம் லஞ்சு என்னென்ன செஞ்சுருக்கிறேன் உங்களை காட்டாக வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல். இது வந்து நம்ம பழைய சாம்பார் ரசம் இருந்தால் ரெண்டு சேர்த்து சுண்ட வச்ச குழம்பு, தக்காளி ரசம், சூடான சாதம். இப்போ எல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். ஏன் லஞ்சு நான் வந்து செய்கிறப்பே வீடியோ எடுத்து போடலான்னு இருந்தேன், அதை போட முடியல. இன்றைக்கி வந்து என் பொண்ணு டயட்டில் இருக்கிறதுனால அந்த டயட்டில் செய்கிறத மெனு வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உங்களுக்கு என்னென்னு காட்டுற வாங்க பார்க்கலாம். என்னது மாதிரி? இது வந்து ஒயிட் அவள் கெட்டி அவள் எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அமுத்தி இப்படி ஊற வச்சுக்கணும். இப்படி 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 இருக்கணும். அப்புறம் வந்து மீன் மேக்கர் பெருசாக வேகணும். மஞ்சளாக இருக்குது, மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்களா? மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு பரட்டி பரட்டி வச்சுக்கணும். அது இது மீன் மேக்கர் வந்து வேக வச்சு இப்படி ரெண்டு ரெண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் அரைஞ்சி வச்சுக்கிட்டு, பெரிய வெங்காயம் வந்து இந்த சின்ன சைஸு ரெண்டு எடுத்து இப்படி பொடியாக அரிஞ்சி வச்சுட்டு, ஒரு பச்சை மிளகா சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாத்து அந்த விதையை எடுத்துடணும். விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை. அப்புறம் அதனால் மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது கடுகுலாம் போட தேவையில்லையா? கடுகுலாம் இது தேவையில்லை. ரெண்டு கருப்பில் போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். அப்புறம் வெங்காயம் ரெண்டு உப்பு ஒன்று உப்பு போட்டால் வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்க கொடுக்கும். வதங்கிருச்சு. கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி, பெப்பர் ஒரு சிட்டிகை. ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும். இதை நல்லா இந்த மசாலா இந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கணும். போட்டுக்கணும். மேக்கப் போட்டுட்டு நல்லா வெங்காயம் இந்த மசாலா தான் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். அவங்க போட்டு இந்த மாதிரி மீன் மேக்கரோட எல்லாம் சேர்த்து வணங்கி வச்சுக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பார்த்துன்னா கொஞ்சம் போட்டுனே. ஏன்னா ஆல்ரெடி வந்து மீன் மேக்கர்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், இதுலேயும் அவள்லேயும் உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பார்த்துலாம் போடுங்க. அதேமாதிரி காரம் உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலாவும் பெப்பர் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா. ஏன்னா டயட்டு இருக்கிறதுனால காரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்குறோம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வணங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக சுட சுட ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இனி இதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து ஜிம் போகணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்து டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இதில் மசாலா வந்து நாங்கள் கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா நான் டயட்டில் இருக்கனால. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ரெசிபியோடு நாங்கள் சந்திக்கிறோம். பாய். இருங்க நீங்களும் பாய்.